ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவிஸ் ஹோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வேஸ்ட்டு நினச்சி தூக்கி போடுற ஆரஞ்சு தோலை யூஸ் பண்ணி எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லான திங்ஸாக மாற்றலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவையை எப்படி ஈஸியாக எடுக்கலான்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பழத்தை வந்து ரெண்டாக கட் பண்ணிடுறேன் கட் பண்ணிட்டிங்கன்னா அதில் இருக்கிற அந்த சீட்லாம் உங்களுக்கு ஈஸியாக தெரியும் அதை அப்படி கத்தியால் ரிமூவ் பண்ணிவிட்டு நடுவில் இப்படி ச லேசாக ப்ரெஷர் கொடுத்தாலே போதும் உங்களுக்கு ஈஸியாக வந்து அதில் இருக்கிற அந்த சோளைலாம் தனித்தனியாக வந்துடும் அந்த நரம்பு மாதிரி நடுவில் இருக்கிறத நீங்கள் வந்து எடுத்து போட்டுட்டு சோளையெல்லாம் ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஈஸியாக உங்களுக்கு எடுக்க வரும் இதை வந்து இங்கே ஜூஸ் போட்டுக்கலாம் இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸியான டிப்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆரஞ்சு தோலை எல்லாம் தூக்கி போட்டுறாமல் அதை நல்லா யூஸ்ஃபுல்லாக மாற்றிடலாம் இப்போ இதை ஆரஞ்சு தோலை நல்லா அளவுக்கு கட் பண்ணி அப்படியே வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்தளவுக்கு பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை வச்சு தான் நான் வந்து சோப்பு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மல்டி பர்பஸ் கிளீனர் அதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு ஆயில் ஆரஞ்ச் ஆயில் தயாரிக்கலாங்க வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்த்துடலாம் இந்த ஆரஞ்சு தோலை யூஸ் பண்ணி வீட்டிலையே நம்ம ஆரஞ்சு சோப்பு பண்ணலாம் நல்ல ஒரு நேச்சுரலான ஆரஞ்சு சோப்பு பண்ணலாம் எதுக்கு நான் எடுத்துருக்குது வந்து சோப் பேஸு இது ஆன்லைனில் கிடைக்குது மீஷோ ஃப்ளிப்கார்ட் அமேசான் எல்லாத்துலேயும் கிடைக்கிது இது வந்து ஒரு கிலோ சோப் பேஸ் நான் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன் காஸ்ட்வைஸ் பார்த்தாலும் ரொம்பவே சீப்புங்க இதுலேருந்து ஒரு பத்து பிள்ளை பன்னெண்டு சோப்பு வரைக்கும் நம்ம செய்யலாம் நான் இதில் இப்போ கொஞ்சமாக தான் எடுத்துக்க போகிறேன் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நடுவில் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த சோப் பேஸை சேர்த்துக்கிறேன் இது வந்து கிளிசரின் சோப் பேஸுங்க உங்களுக்கு வந்து கோட் மில்க் சோப் பேஸ் கூட கிடைக்கிது நான் இப்போ வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் இதை வந்து நல்லா வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சு நல்லா தண்ணி கொதி வந்ததும் நம்ம வச்சுருக்கிற சோப் பேஸ் பாத்திரத்தை வச்சுருங்க வச்சுட்டு வந்து கரண்டி வச்சு அடிக்கடி வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம் அப்போ வந்து பபுள்ஸ் வந்து நிறைய வரும் அதனால் வந்து அப்பப்போ விட்டால் போதும் நல்லா வந்து சோப் வந்து நல்லா அந்த பேஸ் வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகணும் மெல்ட் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த ஆரஞ்சு தோலை இதில் சேர்க்கணும் பாருங்கள் நல்லா இப்போ மெல்ட் ஆகிடுச்சு இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் அந்த ஆரஞ்சு பவுட்ரு தோலை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் நல்லா ஆனதுக்கப்புறம் அதை நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து மோல்டில் சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் வந்து கொதிக்கணும்னு தேவையில்லை ஒரு நிமிஷம் ஜஸ்ட்டு வந்து அது நல்லா மிக்ஸ் ஆனால் போதும் நான் இதில் வந்து வேறு எந்த எசென்ஷியல் ஆயிலும் சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆரஞ்சு எசென்ஷியல் ஆயில் சேர்த்துக்கலாம் இது வந்து சோப் பேஸு இதுவும் ஆன்லைனில் கிடைக்கிது உங்கள்கிட்ட சோப் பேஸ் இல்லைன்னா சின்ன சின்ன கிண்ணம் அதுக்கப்புறம் வந்து யூஸ் அண்ட் த்ரோ கப்பு இருக்குது இல்லையா அந்த டீ கப்பு அந்த கப்பில் கூட நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம் இது மெல்ட் ஆனதுக்கப்புறம் உடனே வந்து இந்த சோப்பு பேஸில் அந்த மோல்டில் வந்து சேர்த்துணும் இல்லைனா வந்து சோப்பு வந்து கெட்டியாயிடும் நான் இதில் வேறு எந்த எசென்ஷியல் ஆயிலும் சேர்க்கலை உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து எதாவது எசென்ஷியல் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆனால் இதுவே நல்ல ஒரு வாசனையாக சூப்பராக இருக்கும் ஒரு ஒன் ஹவர் வந்து நல்லா அதை அப்படியே விட்டுருங்க நான் ஒன் ஹவர்லேயே எடுத்துவிட்டேன் நல்ல ஒரு சூப்பரான நேச்சுரலான ஆரஞ்சு சோப்பு ரெடி ஆகிடுச்சி இதை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு மறுநாள் வந்து நீங்கள் வந்து சோப்பு போட்டு யூஸ் பண்ணி குளிச்சிக்கலாம் நல்லா ஒரு நேச்சுரலான சோப்பு கிடைச்சிச்சு நான் வந்து எந்த விதமான கலரு அதுக்கப்புறம் எசென்ஷியல் ஆயில் எதுவுமே வந்து ஆட் பண்ணல அதில் இருக்கக்கூடிய அந்த ஆரஞ்சு ஃப்ளேவரே நல்லா வந்து சூப்பராக இருக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கும் நல்லா வந்து ஒரு க்ளோ கொடுக்கும் எனக்கு வந்து ஒரு மூணு சோப் வந்துச்சு இப்படி நம்ம வீட்டிலே வந்து சோப்பு செஞ்சு நம்ம வந்து குளிக்கிறப்ப நம்மளுக்கும் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் இந்த சம்மருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான சோப் ரெடி ஆயிடுச்சு நேச்சுரலான இப்போ அடுத்து வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் இந்த ஆரஞ்சு தோலை வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதில் ஆலிவ் ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே ஆலிவ் ஆயில் இல்லைன்னா கூட பரவாயில்ல தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் வந்து விளக்கு எண்ணெய் இது கூட சேர்த்துட்டு நீங்கள் வந்து இந்த ஆரஞ்ச் ஆயில் ரெடி பண்ணிக்கலாம் நான் ஆலிவ் ஆயில் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதுவும் நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கியிருக்கேன் மீஷோவில் கிடைக்கிது அதுக்கப்புறம் இதை செக்கில் ஆட்டினா சுத்தமான நல்லா வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா விட்டமின் இ கேப்சூல் வந்து கடையில் கிடைக்கிது ஃபார்மசியில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அந்த கேப்சூல் வந்து ஒரே ஒரு கேப்சூல் சேர்த்துக்கிறேன் அதை வந்து சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு அந்தள்கிற ஆயில் மட்டும் சேர்த்துக்கிறேன் இது மூணுமே ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்குங்க இந்த ஆயில்லாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி செஞ்சோம் இல்லையா சோப்பு வந்து மெல்ட் பண்ண அதே மெத்தடில் டபுள் பாய்லிங் மெத்தடில் இந்த கிண்ணத்தை அப்படியே வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த ஆயில் அந்த ஆயிலில் வந்து அந்த ஆரஞ்சோடைய எசன்ஸ்லாம் நல்லா இறங்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து அதை அப்படியே வந்து நீங்கள் நல்லா வந்து நல்லா மெல் க மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கலர் வந்து நல்லா உங்களுக்கும் நேச்சுரலான எல்லோ கலர் வர வரைக்கும் நல்லா வந்து சூடாகணும் இப்போ நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் முன்னாடி இருந்ததுக்கும் இதை அப்படியே நல்லா ஆற விட்டுடலாம் இதை ஒரு கிண்ணத்தில் நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஆயிலை மட்டும் இது மாதிரி ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ஆயில் வந்துடும் நல்ல ஒரு நேச்சுரலான ஆரஞ்ச் ஆயில் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வந்து ஃபேஸில் நெக்கில் அதுக்கப்புறம் கையெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்கும் நம்ம கடையில் அதிகமாக காசு கொடுத்து வாங்காமல் வீட்டிலேயே நம்ம சூப்பராக வந்து நேச்சுரலான ஆரஞ்ச் ஆயில் ரெடி பண்ணிட்டோம் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோ கொடுக்குங்க இப்போ மீதி இருக்கிற ஆரஞ்சு தோலை நான் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்க போகிறேன் இதை அப்படியே வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அப்படியே விட்டுருங்க நல்லா ஊறினதுக்கப்புறமா இதிலிருந்து மல்டி பர்பஸ் கிளீனர் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் நல்லா அப்புறமா இதை ஒரு பாத்திரத்துக்கு அப்படியே வந்து ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கிறேன் ஆரஞ்சு தோளில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஜூஸை ஒரு சின்ன ஸ்ப்ரே பாட்டிலுக்கு மாற்றிக்கலாம் ஒரு ஃபனல் வச்சுட்டு இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் மாற்றிக்கிறேன் இது நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டில் நிறைய மணி பிளான்ஸு அது மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா இன்டோர் பிளான்ஸ்க்கு இதை நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஃபெர்டிலைசர் ரெடி ஆகிடுச்சுங்க இதை வச்சு நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டினாலே செடி நல்லா வந்து செழிப்பாக வளரும் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மணி பிளான்ட் அதுக்கப்புறம் பேம்பூ ட்ரீஸ்க்கெலாம் நான் வந்து இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ பேலன்ஸ் இருக்கிற ஜூஸில் ஒரு ஸ்பூன் வந்து விம் லிக்யூட் சேர்த்துக்கிறேன் இந்த ஒரு ஸ்பூன் விம் லிக்யூட் மட்டும் போதும் இங்கே ஒரு அரை லிட்டர் வந்து நீங்கள் வந்து மல்டி பர்பஸ் கிளீனர் ரெடி பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா ரெண்டு ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறமா வினிகர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம் வினிகர் சேர்த்ததும் இது மாதிரி நல்லா வந்து நுரைச்சி வரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது இந்த நுரையெல்லாம் அப்படியே அடங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் இந்த மல்டி பர்பஸ் கிளீனரை நான் வந்து இப்போ மாற்றிக்க போகிறேன் இதை வச்சுட்டு நீங்கள் வந்து டைல்ஸு அதுக்கப்புறம் சிங்க்கு கேஸ் ஸ்டவ் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அதுக்கப்புறமா மிக்சி எல்லாம் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு சூப்பரான மல்டி பர்பஸ் க்ளீனர் ரெடி ஆயிடுச்சு இதை வச்சுட்டு நான் இப்போ வந்து உங்களுக்கு கேஸ் ஸ்டவ் தொடைச்சி காமிக்கிறேன் பாருங்கள் இதை ஜஸ்ட்டு வந்து லேஸாக வந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு நீட்டாகிடும் அதுக்கப்புறம் சிங்க்கு வந்து எவ்வளோ அழுக்காக இருக்குது இதில் வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இது மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிக்கலாம் இது வந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு தான் இந்த ஸ்க்ரப்பர் வாங்கினேன் ஆனால் வந்து இதுக்கு நான் இந்த மாதிரி சிங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லாவே யூஸ் ஆகுது அதுக்கப்புறம் இதை கொஞ்சமாக வந்து பிளேட்டில் ஊற்றிட்டு உங்களுக்கு நான் வந்து பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் இது ஒரு ஸ்பூன் விம் லிக்யூடு வச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்னு நினச்சி தூக்கி போடுற ஆரஞ்சு தோலை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு அரை லிட்டர் வந்து டிஷ்வாஷ் லிக்யூடு ரெடி பண்ணிக்கலாம் நல்லா வந்து பாத்திரம் வந்து நல்லா வந்து உங்களுக்கு சுத்தமாக நல்லா க்ளீன் ஆகிடும் வாசனை நல்லா வரும் இதை வச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் நான் சொன்ன மாதிரியே மிக்ஸி எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பவிஸ் ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டு ஆல்